ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரோமா பிளானட். இன்னைக்கு நம்ம சேனல்ல அபுதாபில இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான பிளேஸை பத்தி பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அபுதாபில இருக்கக்கூடிய உப்பளம். இது அபுதாபில இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது இருக்கிற இடமே ரொம்ப அபுதாபி விட்டு தூரமா தான் இருக்கு. அபுதாபில இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. எந்த சைடுன்னு பார்த்தோம்னா தாரிஃப் கைஃபாத் போற ரூட்ல ரைட் சைட்ல அரியம் ஐலாண்ட் கிட்ட கொஞ்சம் உள்ள போனோம்னா கொஞ்ச தூரத்துல வருது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறனால கூட்டம்லாம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. இந்த இடத்த பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1/2 hour வந்து சைட்ல காரை பார்க் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு போறாங்க. இப்போ ஸ்கூல்லாம் வின்டர் பிரேக் விட்டுருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயாவது வெளியே போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்து காமிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு உப்பு எப்படி ரெடி பண்ணுறாங்கங்கிறத காட்டுறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸாக இருக்கு. நம்ம ரோட்லேருந்து இறங்கின உடனே இந்த இடத்துல கால் வைக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி உப்பெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க, அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி நம்ம கையை வச்சு எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்படியே உள்ளே நடந்து போனோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரமாக தெரியுது அந்த இடம். நம்ம நடக்கும்போது கால் கீழே பட்ட இடத்துல தண்ணி ஊறி வருது. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தோம்னா நல்லா ஈரமாகவே இருக்குது, தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கு. இது இப்போ நம்ம வின்டர் சீசனுங்கிறதுனால ரொம்ப கூலாக இருக்கிறதுனால நமக்கு இது உப்பளம்னே தோண மாட்டேங்குது. ஏதோ ஸ்னோவில் இறங்கி நடந்த மாதிரி இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த சைடு பார்த்தோம்னா லைட்டாக தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியுது. அதையும் நம்ம இப்போ போய் பார்ப்போம். அந்த சைடு போக போக கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வைட்டாக தான் இருக்குது. அதனால் அப்படியே நம்ம ஸ்னோவில் நிற்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடம்லாம் லைட்டாக அப்படியே தண்ணி ஊறி வருது. இன்னும் அந்த சைடு நல்லா போய் பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி லைட்டாக தண்ணி கூடுதலாக இருக்குது. அதனால நமக்கு இந்த சைடு இருந்து பார்க்கும்போது அந்த வானம் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகி அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் அபுதாபியில் இருக்கவங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ஒன் டைம் வந்து பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி அபுதாபியை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.